ஹலோ வைரஸ் ஸ்கொயர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து இப்போ கரண்ட்லி அந்தமான்ல இருக்க விலாக் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அதோட லிங்க்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், போய் தரலாமா செக் பண்ணுங்க. அண்ட் புதுசாக ஒரு பிளேலிஸ்ட்டும் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இந்த அந்தமான் விலாகுக்காகவே. ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம அந்தமான்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்கு, அதுதான் வந்து செல்லுலார் ஜெயில். ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃபோனில் வந்து சுத்தமாக சார்ஜே இல்லை, டெட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோப்ரோவில் தான் வந்து நான் இந்த எல்லா வீடியோஸுமே ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நான் மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன், பிகாஸ் நம்ம கிட்ட ஃபோன் இல்லை, கோப்ரோவில் தான் நான் எடுத்தேன். ஸோ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. அப்படி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எங்களுக்கு வந்து ஃபுல் மிரர் கிடைக்கவே இல்லை அவுட்ஃபிட் காட்டுறதுக்கு. இப்போ காமிச்சிட்டேன் எப்படி அங்கெல்லாம் யாரு. ஸோ நம்ம வந்து இப்போது செல்லுலார் ஜெயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே தூரத்தில் ஒரு ப்ரௌன் கலர் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து செல்லுலார் ஜெயில். ஸோ நான் கிட்டே போயிட்டு செல்லுலார் ஜெயில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதுதான் வந்து செல்லுலார் ஜெயில் பில்டிங். ஸோ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் அண்ட் சவுண்ட் ஷோ வந்து இங்கே நடக்க போகுது. பட் அதோட டைமிங் வந்து 5:30. நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே இங்கே வந்துட்டோம், அதனால் இந்த பார்க்கில் தான் வெயிட் பண்ண போகிறோம். திடீர்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த பார்க்கில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 5:30 போல் தான் வந்து இது ஓப்பன் ஆகும் போல். அதனால் இந்த ஓடாத ஃபவுண்டெயினில் உட்காந்துட்டு நானும் என் மம்மியும் வந்து கடலை போட்டுட்ருக்கோம். மம்மி மம்மி இது பாரு என் நிலமே பார்த்தியா, ஆள் கூட தான் கடலை போட முடியல, உன் கூட கடலை போட்டுட்ருக்கேன். அந்த கப்பல் வந்து ஒரு அவங்க மேரிட் கப்பல், மேரிட் கப்பல்லாம் நம்ம வந்து கணக்கில் சேர்த்துக்கூடாது. லவ்வர்ஸ் தான் நம்ம வந்து மார்க் போடணும், சரியா? இப்படியெல்லாம் டைம் ஓட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க. நினைக்கிறேன் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும் போல. இதுதான் வந்து செல்லுலார் ஜெயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம வந்து கோப்ரோவில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். கோப்ரோ வந்து நான் ஹோல்டரோடு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது என்னாச்சும் தெரியல, இதை தம்பி வந்து இந்த குறுக்குறுன்னு இந்த கேமராவே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒடவர், இதுதான் வந்து இதோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நிறைய சைடு எவ்வளோ எவ்வளோ டைரக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பட் நம்ம வந்து லைட் அண்ட் சவுண்ட்ஸ் ஷோக்கு வந்ததுனால எனக்கு வந்து ஷோ வந்து ஸ்னோனே வந்துட்டுருக்கு, ஏன்னே தெரில. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அண்ட் இங்கே வந்து நமக்கு சீட்ஸ் இருக்குது. நம்ம சீட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 32லேருந்து அப்படியே கண்டினியூஸாக வரும். ஸோ அதை பார்த்து நம்ம உட்கார வேண்டிய இடம். இந்த பாருங்க ஃபுல்லாக சீட்ஸ் இருக்குது. இங்கே 32. நம்ம உட்காந்து கொஞ்ச நேரத்துல வந்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருந்துச்சு, அங்கதான் வந்துட்டு இதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஜெயில் பில்டிங்கே யூஸ் பண்ணி தான் இந்த ஷோவே நடத்துறாங்க. ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரி வால்லேயே வந்துட்டு அவங்க எல்லாமே பண்ணது. ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஒன்று வந்து ஹிந்தி, இன்னொன்று வந்து இங்கிலீஷ் நினைக்கிறேன். பட் நம்ம போனது வந்து ஹிந்தி தான், அந்த டைமுக்கு வந்து ஹிந்தி தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து விஜுவல்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நான் அதோட கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஷோ இதாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா இந்த ஷோ தாராளமாக போய் பாருங்கள், இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். अंडमान यानी हनुमान के नाम पर रखा गया तो पहले इन्हीं टापुओं से धावा मारने की सोची थी लेकिन बाद में इरादा बदलकर धनुष कोटी से हमला किया इतिहास और पुराण में अंडमान द्वीप समूह इसी सिलसिले में याद किया जाता रहा है दूसरी शताब्दी के रोमन भूगोल शास्त्री टॉलमी ने इन
அதெல்லாம் இருக்கட்டும் போயிடும். இதில் வந்து என்ன ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தமான் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்து கான்கேர் பண்ணியிருந்தாங்க, அவங்கக்கிட்ட இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து எப்படி எடுத்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க, அது எப்படி வந்து ஒரு ஐலண்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங் தான் வந்து இதில் ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கே தெரிஞ்சிருக்கு, இதில் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்க மாதிரி அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தான் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து இந்த ஷோ போச்சு. இந்த விஷயம் தான் வந்து எனக்கு ரொம்ப 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 அட்ராக்டான ஒரு விஷயமே. இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து நான் போட்ட அவுட்ஃபிட், ரெட்டு ரெட்டு தான், அதில் வந்து ஹிந்தியில் ஏதோ எழுதியிருக்கோ அது என்னன்னு எனக்கே வந்து தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து டே அமேசிங்காக போச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நான் டின்னர் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு பிளான் இருக்குது, அது என்னன்றது நாளைக்கு பாருங்கள். டேக் கேர், பாய். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஏன்னா உங்கள் லைக் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நிறைய பேர் வந்து அந்தமான் எப்படி இருக்குது அப்படி இல்லாமல் பார்ப்பாங்க. அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் வந்து தரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நிறைய நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.